பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு டிஎன்பிசி குரூப் ஃபோரில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஸோ அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு 20% இடஒதுக்கீடுமே வழங்கப்படுது. அப்போ இந்த 20% இடஒதுக்கீடு எப்படி நீங்கள் ப்ராப்பராக வாங்கணும், அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, எப்படி சர்டிஃபிகேட் வாங்கணும், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கன்னா முழு விவரம் வந்து அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம 1 by 1 டீட்டெயிலாக பார்த்தலாம். நீங்கள் குரூப் 4 அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாய், ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minutes ஸ்டடி. மேலும் இது போன்ற குரூப் 4 அப்டேட்ஸ் நிறைய நம்ம சேனல் வரப்போகுது, அதெல்லாம் உடனுக்கூட தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மனிதவளை மேலாண்மை துறை வெளியிட்டதா இந்த அரசாணை, இது 2024 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் 4 ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங் அட் 99 rupees. ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 2010 தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, தமிழ்நாடு அரசு பணி நியமனங்களில் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கும் வகையில் 2010 தமிழ்நாடு தமிழ் வழி கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் இயற்றப்பட்டது. நேரடி நியமனத்திற்கான காலி பணியிடங்களில் 20 விழுக்காடு பணியிடங்களை தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்வதற்கு அந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டது. ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. இதிலிருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கூட கேட்கலாம். அடுத்ததாக 2020 தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் திருத்த சட்டம். ஸோ இப்போ திருத்தியிருக்காங்க 2020. அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2020 தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் திருத்த சட்டத்தின்படி குறிப்பிட்ட பதவிக்கென ஏற்படுத்தப்பட்டுள்ள பணிவிதிகளில் நேரடி நியமன முறைக்காக வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி வரை தமிழ் வழியில் பயின்றவர்கள் மட்டுமே மேற்குறிப்பிட்டப்பட்ட 20 விழுக்காடு முன்னுரிமை ஒதுக்கீட்டிற்கு தகுதி உடையவர்கள் என்ற வகையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு 2010 தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை தரணும்னு கொண்டு வந்தாங்க. அடுத்து 2020 அதே சட்டத்தை திருத்தி அந்தந்த பணிக்கான கல்வி தகுதி வர தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன, அந்த சட்ட திருத்தத்தில் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது 10ஆம் வகுப்பாக இருப்பின் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் பயின்றிருக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 டென்த் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக அது வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். ஒருவேளை வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது மேல்நிலை வகுப்பு, அதாவது 12th இருக்குன்னா 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை வகுப்பினை தமிழ் வழி கல்வியில் பயின்றிருக்க வேண்டும். இது எல்லாமே நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாங்கிற கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அரசாணையாக. ஸோ நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. அடுத்ததாக வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது பட்டய படிப்பு, அதாவது டிப்ளமோவோ இருக்குன்னா 10ஆம் வகுப்பு மற்றும் பட்டய படிப்பினை தமிழ் வழி கல்வியில் பயின்றிருக்க வேண்டும். அல்லது மேல்நிலை வகுப்பிற்கு பின் பட்டய படிப்பினை முடித்திருந்தால், ஒரு சில 12th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருப்பாங்களே அவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் 10ஆம் வகுப்பு மேல்நிலை வகுப்பு மற்றும் பட்டய படிப்பினை தமிழ் வழி கல்வியில் பயின்றிருக்க வேண்டும். 10th 12th டிப்ளமோ மூணுமே தமிழில் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது பட்ட படிப்பாக இருப்பின் 10ஆம் வகுப்பு மேல்நிலை வகுப்பு மற்றும் பட்ட படிப்பினை, அதாவது ஒரு டிகிரி யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அது வரைக்குமே தமிழ் வழி கல்வியில் பயின்றிருக்க வேண்டும். அடுத்ததாக வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது முதுகலை பட்ட படிப்பாக இருப்பின் 10ஆம் வகுப்பு மேல்நிலை வகுப்பு பட்ட படிப்பு மற்றும் முதுகலை பட்ட படிப்பினை தமிழ் வழி கல்வியில் பயின்றிருக்க வேண்டும். ஸோ நீங்கள் என்ன எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமோட கல்வி தகுதி எதுவோ அந்த கல்வி தகுதி பொறுத்து உங்களுக்கு எப்படி பிஎஸ்டிஎம் இருக்கணும்னு கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட்னா டிகிரி வர, 10th 10th வர, 12th 12th வர, டிப்ளமோ வர. ஸோ இதுதான் 2020 அவங்க பிஎஸ்டிஎம்க்கு திருத்தி எழுதின சட்டம். இந்த கண்டிஷனில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 3வது பாயிண்ட்டு, மேற்படி சட்டங்களை செயல்படுத்துவதில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கின்படி தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் மற்றும் அச்சட்டத்திற்கான 2020 திருத்த சட்டம் ஆகியவை சட்டப்படி செல்லத்தக்கவை ஆகும். 1ஆம் வகுப்பு முதல் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரை முழுவதுமாக தமிழ் மொழியில் பயின்றவர்களுக்கு மட்டுமே அரசு படியில் தமிழ் மொழியில் கல்வி பயின்றவர்களுக்கான 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என ஆணையிட்டது. இது வந்து சென்னையில் நடந்த கேஸில் அவங்க கொடுத்த தீர்ப்பு. 4வது பாயிண்ட்டு, மண்பாமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய மேற்படி தீர்ப்பினை செயல்படுத்துவது குறித்தும்
தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கருத்தினை பெற்று அரசை விரிவாக ஆய்வு செய்து அதன்படி 2010 தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் மற்றும் அச்சட்டத்திற்கான 2000 சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 2010 தமிழ் வழியில் பயின்றவங்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருந்தாங்க. 2020 அது திருத்தி அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வர தமிழ் வழியில் நீங்கள் பயின்றிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. டிஎன்பிசியாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும். அடுத்ததாக, ஒருவேளை நீங்கள் படித்த ஸ்கூல்ஸ் வந்து மூடி இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது? இது நிறைய பேத்துக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். அதுக்கும் கொடுத்துருக்காங்க, பள்ளிகள் மூடப்பட்ட நிகழ்வுகளில் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர் அல்லது முதன்மை கல்வியாளர் அலுவலர் அல்லது உரிய அலுவலரிடமிருந்து தமிழ் மொழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை தேர்வர்கள் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். ஸ்கூல் இல்லைனா கூட அந்த ஸ்கூலோட மாவட்ட கல்வி அலுவலர்கிட்ட அந்த ஸ்கூலில் படித்தேன்னு சொல்லி நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 5வது பாயிண்ட்டு, இந்நிலையில் கல்லூரிகள் மூடப்பட்ட நிகழ்வுகளில் ஏற்கனவே அக்கல்லூரிகளில் பயின்ற மாணவர்கள் யாரிடம் தமிழ் வழி சான்றிதழ் வாங்க வேண்டும் என்ற பொருண்மை மீது அரசு கவனமாக ஆய்வு செய்து மேலே 3 படிக்கப்பட்ட அரசாணையில் வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின் தொடர்ச்சியாக பின்வரும் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட முடிவு செய்து அவ்வாறே ஆணையிடுகிறது. ஒருவேளை காலேஜ் இல்லைனா அவங்க என்ன பண்ணணுங்கிறது அடுத்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. உயர்கல்வித்துறை, வேளாண்மை உழவர் நலத்துறை, மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறை, கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, சட்டத்துறை ஆகியவற்றின் எல்லைக்குட்பட்ட கல்லூரிகள் மூடப்பட்ட நிகழ்வுகளில் அக்கல்லூரிகள் ஏற்கனவே இணைவு பெற்றிருந்த பல்கலைக்கழக பதிவாளரிடமிருந்து, ஸோ எல்லா காலேஜுமே ஒரு யூனிவர்சிட்டியில் தான் இருக்கும், அந்த பல்கலைக்கழக பதிவாளரிடமிருந்தும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை இவ்வாணையுடன் இணைக்கப்பட்டுள்ள படிவத்தில் பெற்று தேர்வர்கள் உரிய அமைப்பிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிஎஸ்டிஎம்க்கு 2024 ரிலீஸ் பண்ண அரசாணை. ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. இதில் உள்ள கண்டிஷன் படி உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்கூல்ஸ் மூடனா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, காலேஜ் மூடனாலும் என்ன பண்ணு கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 20% பிஎஸ்டிஎம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக ப்ராப்பராக சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.